enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எவ்வளவோ நல்லவர், நீர் எங்களை அளவு கடந்த விதமாய் நேசிக்கிறீர், எங்களை அளவு கடந்த விதமாய் நேசிக்கிறீர். ஏசையா இறைவாக்கினர் வழியாக, ஏசையா இறைவாக்கினர் வழியாக, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், பார்வையில் நீர் விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவள், மதிப்பு மிக்கவள், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னீரே, இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நீர் அன்பு செய்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உமது பாதுகாப்பில், பராமரிப்பில் வாழ்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறீர். இயேசுவே, திருமுழுக்க வழியாக எங்களை உம்முடைய மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறீர். இஸ்ரவேல் மக்களுக்கு அன்று சொன்னது போல எங்களுக்கும் நீர் கூறுகிறீர், இதோ நீர் விலையேற பெற்றவர், பெற்றவர், மதிப்பு மிக்கவர், நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, உமது அன்புக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். உமது அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நான்
நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேலை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேலை உமை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. சோராது ஜெபித்தீட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்தீட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேலை உமை தேடி வந்தேன். இயேசுவே பதில் தாருமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்வீடன் நாட்டில் பிரிஜித் என்பவர் 1303 பிறந்தார். இவர் நல்ல பக்தியுள்ள வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இந்த புனிதரை தோல்விகளின் பாதுகாவலி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இந்த பிரிஜித் வாழ்க்கையில் என்ன வசதி இருந்தாலும் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்தவர். 7 வயது இருக்கும்போது அவர் நன்றாக படித்து பள்ளியில் நல்ல பெயர் வாங்கியவர். ஆசிரியர்கள் உரிமையத அளவில்லாத மதிப்பு வைத்திருந்தார்கள். 7 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது காட்சியில் கண்டார். இயேசு சிலுவை சுமந்த வண்ணமாய் முள்முடி தரித்தவராய் அவருக்கு காட்சி அளித்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்த்து இவர் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு இந்த துன்பத்தை கொடுத்தது யார் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், யார் யார் என் அன்பை புறக்கணித்துவிட்டு எனக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே இனிமேல் ஒரு குற்றம் ஒரு பாவம் கூட நான் செய்ய மாட்டேன், என்னால் உமக்கு எந்த துன்பமும் வராது ஆண்டவரே என்று வாக்குறுதி கொடுக்கிறார். 12 வயதிலேயே அவருக்கு 18 வயதுள்ள வாலிபனுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். அந்த திருமண வாழ்க்கையில் 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அந்த 8 பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்த்தார். ஆனால் பலவிதமான தோல்விகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அவரது கணவர் அவரும் ஒரு திருத்தலத்திற்கு சென்றார்கள். அந்த திருத்தலத்திலே அவரது கணவர் நோய்வாய்ப்பட்டார். அந்த திருத்தலத்திலே அங்கே இருக்கின்ற அன்ன இடத்திலே அவரை ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜெபித்தார். அப்பொழுது ஆண்டவர் காட்சி கொடுத்து, உன் கணவர் மரணமடைய மாட்டார், இப்பொழுது மரணம் இல்லை என்று நம்பிக்கை ஊட்டினார். அதன் பிறகு அவரை ஊருக்கு கொண்டு வந்தார். சில காலம் பொறுத்து மீண்டும் அவர் நோய்வாய்ப்பட்டார்.
அப்பொழுது பக்கத்திலிருந்த ஒரு துறவர மடத்துக்கு அழைத்து சென்றார். அந்த துறவிகளிடத்தில் இவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டார். துறவிகள் ஜெபித்தார்கள், ஆனால் அவர் உயிர் பிழைக்கவில்லை, இறந்து விட்டார். எனவே அந்த மடத்திலேயே தன் கணவரை அடக்கம் செய்துவிட்டு மடத்துக்கு பக்கத்தில் ஒரு குடிசை கட்டி அந்த குடிசையில் இவர் தங்கி அன்றாடம் தன் கணவனுடைய கல்லறையை சந்தித்து தன் கணவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் காட்சி கொடுத்து, உன் கணவர் இப்பொழுது மகிழ்ச்சியாக விண்ணகத்தில் இருக்கிறார் என்று வெளிப்பாடு கொடுத்தார். அதன் பிறகு 41வது வயதில் உலகத்தை துறந்து துறவியாக விரும்பினார். பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு அவர் துறவு மடத்துக்கு சென்றார். தானாக ஒரு துறவர சபையை பெண்களுக்காக உருவாக்க விரும்பினார். அதுவும் ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார், இந்த விதமான துறவர ஆடையை அணிய வேண்டும், இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இந்த பணியை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவரே அவருக்கு வெளிப்படுத்தினார். அதையெல்லாம் எழுதி ஒரு துறவர சபையை உருவாக்கினார். அதை தான் இப்பொழுது பிரிஜிட்டைன் காங்கிரகேஷன் என்று அழைக்கிறோம். இப்படி இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு புனிதர் பல தோல்விகளை சந்தித்தாலும் மனம் உடைந்து விடாமல் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உழைத்ததால் அவர் ஒரு பெரிய புனிதராக கொண்டாடப்படுகிறார். வாழ்க்கையில் பல துன்பங்களை நாம் சந்திக்கிறோம், ஆனால் மனம் உடைந்து விடக்கூடாது. கடவுள் இருக்கிறார், கடவுள் கைவிட மாட்டார், உன்னை நான் அன்பு கூர்ந்தேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். இடைவிடாது இறுதி வரை அன்பு செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கும் போது நாம் என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் துணிச்சலோடு இருக்க முயற்சி செய்வோம், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவரே இயேசுவே, இதோ எங்களை நீர் இந்த உலகில் படைத்து எங்களுக்கு வேண்டி எல்லா வரங்களையும் தருகிறீர், ஆனால் நன்மைகள் மத்தியில் பல துன்பங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம். ஆண்டவரே துன்பத்தை சந்திக்கும் போது உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம், நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்று உம்மீது அவநம்பிக்கை கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஒருபோதும் நீர் மாறாதவர், உமது அன்பு என்றும் நிலைத்திருக்கும், உமது அன்பு குறையாது குலையாது மறையாது மங்காது. இயேசுவே இடைவிடாது அன்பு செய்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், என்னுடைய பாவங்களால் உமக்கு நான் துன்பத்தை தருவிக்க மாட்டேன். ஆண்டவரே உமது பாடுகளுக்கு உமது துன்பத்துக்கு காரணம் போதிய அளவு உம்மை மக்கள் அன்பு செய்யாதது தான். ஆண்டவரே உம்மை அன்பு செய்யும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமேன். பெருகே
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். அந்த சகோதர சகோதரிகளே, சிறிது நேரம் அமருவோம். என்று ஸ்வீடன் நாட்டை சார்ந்த துறவியான பிரிஜித்தமாள் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இறைவனை முழுமையாக அன்பு செய்தவர், பாவத்தின் விளைவு என்ன என்பதை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனவே பாவத்தை உணரவும் நமது வாழ்வில் குற்றங்குறைகள் பாவங்களை நீக்கி கடவுளுக்கு ஊந்தலாக வாழ வேண்டிய வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்கின்ற திருமதி மோனிகா அடைக்கலம்பை யூனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காக ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபி ஏ கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க மற்றும் விக்டர் எல்என் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக, சயம் மதாவுக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி
இந்த எம்ப்ராய்டரி ஷாப் நிறுவனத்தா தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜர் அருள், ஆரோக்கியதாஸ் ஆகியோர் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்தில் நிறைவேற, மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திரு அந்தோனி ராஜ், ஜோதிகா மேரி இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, திரு தர்மராஜ் அவர்கள் குடும்ப கருத்துகளுக்காக, கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரசாலி, ரெய்சி லூர்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வெலாந்தின் ரெஜினா மேரி, ரெசின் அபேல், அலெக்சாண்டர் பாபு நாயக்கர், கோலம் எழுதிய மரி, சூசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்கெட் சவரி முத்தம்மாள் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று அந்தோணி பண்டித அந்தோணியார் கோவில் வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று திருமுழுக்கு பெறும் செல்வி சுகந்தா நான்சி அவருக்கு இறை ஆசீர் வேண்டி நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தமது 101வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் ஷான்லர் உடல்நலனுக்காகவும் இறை ஆசி வேண்டி பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று பிறந்த நாள் விழா காணும் ஜோசப் ராஜ் ஜீலோன் நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். டோம்னிக் ஜாவியோ ஜெகன் நன்றியாக, சிங்கராயர் பிரமிளா மேரி பிறந்த நாள் நன்றியாக, திருமண நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக, லொரோசின் சுகப்பிரசவம் ஆனதற்கு நன்றியாக, தமிழ் செல்வன் சரிதா நன்றியாக, குடும்ப நலனுக்காக தொழில் வளர்ச்சிக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கோவிந்தசாமி, மங்களத்தம்மாள், நவநீதம்மாள் ஆன்மாக்கள், யாருணையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க செல்ல ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதோ சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் திருப்பலிப்பு கொடுக்க தகுதி பெறுவோருட்டும் தடையாக இருக்கின்றன பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக.
தந்தையே இறைவா, புனித பிரியத்தமாளுக்கு புனிதமான இல்லற வாழ்வையும் அதை தொடர்ந்து அர்ப்பணம் நிறைந்த துறவர வாழ்வையும் அளித்து அணி செய்தீரே. அவரிலே விளங்கிய ஆழ்ந்த ஜெப பற்றுதலையும் திருச்சபை வாழ்வில் அவர் காட்டிய ஈடுபாட்டையும் நாங்கள் பின்பற்ற உதவியருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-11 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் யாமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் மாசொற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபசாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது உறைவிடம் ஏத்து உனை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் ஏத்து உனை அருமையானது. ஏன் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது? என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது.
பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலாய் இருப்பதே இனிமையானது பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது ஆண்டவரே உமது உறைவிடம் ஏத்துணை அருமையானது Hallelujah, 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 Hallelujah. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது ஹல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்
உங்களுக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? சுகந்தா நான்சி. நீங்கள் இறைவனின் திருச்சபையில் ஞானஸ்தானம் கேட்கிறீர்கள். உங்கள் கடவுள் கட்டளை நீங்கள் கடைபிடித்து கிறிஸ்து உங்களுக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ நீங்கள் விரும்புகிறீர்களாம். இந்த சுகந்தா நான்சினுடைய பெற்றோர்கள் இவரை திருச்சபையின் முறைப்படி வாழ அனுமதிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களாம்? சுகந்தா நான்சி, உங்களை பெருமகிழ்ச்சியுடன் இந்த கிறிஸ்துவ சமூகம் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். அதன்பின் உங்களுடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் உறவினர்களும் உங்கள் நித்தியில் இந்த மீட்பின் சின்னமாகிய சிலுவையை வரைவார்கள். எல்லாம் இல்லை இறைவாம், தீமையின் ஆவியான சாத்தானி ஆதிக்கத்தை எங்களிடம் அகற்றவும், இருளிந்த மனிதன் விடுவித்து உமது ஒல்லியின் வேத்துக்கு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இவரை ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும் மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூயாவை குடிகொள்ள சிதறல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, திருமுழுக்கு என்னும் திருவுரு சாதனத்தின் வழியாக இப்பொழுது இவரை திருச்சபையில் அங்கத்தினராக சேர்த்திருக்கின்றீர். நீரினாலும் தூயாவினாலும் இவர் புது வாழ்வு பெறப்போகின்றார். இவரில் இந்த இறைவாழ்வு பாவ நோய்ந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் இவர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இவருக்காக நீங்கள் நம்பிக்கையுடன் மன்றாட வேண்டும், இவரை வளர்க்க வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கையினால் தூண்ட பெற்று அந்த பொறுப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் திருமுழுக்கை நம் நினைவில் கொண்டு பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுவோம். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை, அதுவே அதிலேதான் எல்லாரும் திருமுழுக்கு பெறுகின்றார்கள்.
இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வல்லப்பக்கம் வீற்றிருப்போன்மான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனித சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுதலை நாம் அனைவரும் பெருமை கொள்கின்றோம். ஆமீன். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்போ நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபின் விசுவாசத்தில் இந்த சுகந்தா நான்சி திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சுதன் பரிசுத்தாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய் ஆவியினாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்போது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலத்தை பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாய் கிறிஸ்து உறுப்புகளை நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. ஆமீன். சுகந்த நான்சி, நீங்கள் அணிந்து கொள்கின்றீர் என்பதற்கு இந்த வெண்ணிற ஆடை அடையாளமாக இருக்கின்றது. உங்களுடைய உறவினருடைய சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமீன். இந்த சுகந்த ஞானசன உள்ளத்தில் அணையாது காக்கும்படி இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இவரை நீங்கள் ஒளியின் மக்களாக வளர்க்க வேண்டும். கிறிஸ்தன் ஒளி பெற்ற இவர் ஒளியின் மக்களாக என்றும் வாழ்ந்து நம்பிக்கையில் இவர் நிறைவை அடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது புனிர அனைவரோடும் அவரை வான் வீட்டில் எதிர்கொண்டு செல்ல தகுதியை அடைவாராக. அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். பானமாயிடும் ரச
என்றும் வாழ்த்து பெறுவாயாக. அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக் கொள்வாராக. அன்புமிக்கு எங்கள் இறைவாம், புனிதையரான பிரிஜித்தின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு பலி பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இவற்றின் வழியாக நீவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனித தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவுமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், என்று திருமுழுக்கு பெற்ற செல்வி சுகந்தா நான்சி, இன்று 101வது அகவையை நிறைவு செய்யும் ஷான்லர், இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் செய்வோரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் எங்கள் அனைவரையும் தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தேழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கடலையால் கற்பிக்கப்பட்டு தேவபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணலில் சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோரும் ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். முதல் இரக்க பார்வை
மத்தேயும் சக்கேயும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழை செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் முதிரத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் முதல் திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்குவதாக தந்தையோடும் ஆவியாரோடும் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்று தந்தையாம் இறைவாம் புனிதையரான பிரிஜத்தினுடைய திருநாள் என்று நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் ஒளி பெற்று அன்பார்வம் கொள்வோமாக. இதனால் நாங்கள் நல்லெண்ணம் நிறைந்தவர்களாய் நற்செயல் புரிவதில் சிறந்து விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று திருமுழுக்கு பெற்ற செல்வி சுகந்தா நான்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய பெற்றோர்களுக்கும் சிறப்பு ஆசிர். இன்று 101 வயதை நிறைவு செய்து 102 வயதில் அடி எடுத்து வைக்கிற திருவாளர் ஷான்லர் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். இன்று நமது பங்கு பேரவையினுடைய பொருளர் திருவாளர் ஜோசப் ராஜ் ஜீலோன் அவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பள்ளியிலே பங்கு கொண்ட அருள் தந்தையர்கள் ஜோசப் அருமை செல்வம் பிஎம்எஸ்எஸ் இயக்குனர், அருள் தந்தை அலெக்ஸ் கல்லூரி பேராசிரியர், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.